Hi guys, welcome to vlog with Mahi Home. இன்னைக்கு நாம ஒரு day in my life காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் உள்ள வீடியோ தான் பார்க்க போறோம். காலையில புட்டு பயறு பப்படம் டிபனுக்கு வழக்கம் போல மாமா வேலைக்கு போறதனால 8 மணி அளவுல எனக்கு லஞ்சும் டிபனும் முடிச்சாகணும். அதுக்காக ஃபாஸ்டா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். டீ குடிக்கிறது அது மாதிரி உள்ள வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. காலையில கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். புட்டு வேக வைக்கிறது மறக்காம நாம அந்த புட்டு குடல்ல உள்ள அந்த சில்லு போடணும். அது மறந்திட கூடாது யாருமே. அதுக்கு அப்புறம் ரசம் வைக்கலாம்னு இருக்கேன். குக்கர்ல சிக்கன் கறி ரெடி ஆகுது. கத்திரிக்காய் ஃப்ரை ரசத்துக்கு தாத்தா அடிச்சு வச்சிருக்கேன். ரசத்துக்கு ரெடி ஆயிட்டு புட்டும் வேக வச்சாச்சு. பாருங்க பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இன்னைக்கு சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் தான். சாதம் வடிச்சாச்சு, பால் வந்தது. அதே நேரத்தில் என்னாச்சுன்னா தேங்காய் வெட்டதுக்கு அந்த நேரம் பார்த்து ஆள் வந்தது. அப்போ மாமாவை அனுப்பிட்டு திரும்ப மறுபடியும் வெளி வேலைகளுக்கு வந்துட்டோம். தேங்காய் எல்லாமே எடுத்து நாங்கள் மேலே மொட்டை மாடியில் தான் ஸ்டோர் பண்ணிப்போம். அதனால் ஃபஸ்ட்டில் காலையில் இந்த வேலை செய்தால் தான் முடியும். அதுக்கப்புறம் டயர்டாகிடும். அதனால் கிச்சன் வேலைகளை மாற்றி வச்சுட்டு அதையெல்லாம் எடுத்து மேலே கொண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே புட்டு பயிறு பப்படம்னா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ஆவியில் வேகிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. விறகடுப்பில் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தேங்காய் வெட்டும்போது நாங்கள் பலாப்பழமும் அணில் எல்லாம் பழுத்தது, மரத்தில் நின்று பழுத்ததுனால அணில் எல்லாம் எடுத்தது. பாருங்கள் இது சக்கை மரத்தில் நின்று வெடிச்சிட்டு எல்லாமே அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் அப்படியே பழுத்து கீழே அப்படியே தொழிஞ்சிட்டு இருந்தது. பாருங்கள் எல்லாருமே குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் புட்டு. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் காக்காக்கும் சாதம் வச்சாச்சு. அப்படியே கோழிகளுக்கும் கொஞ்சமாக சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஓலையெல்லாம் இருந்தது இல்லையா, தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டினாக்கலாம் அந்த ஓலையெல்லாம் வெட்டி எடுத்து போட்டோம். ஈர்க்கல் எடுக்கிறதுக்காக விறகு எரிக்கலாம் இல்லையா, அதுக்காகவும் சேர்ந்து அந்த வேலைகள் நடந்தது. எப்போவுமே எங்களுக்கு தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டுதாக இருந்தால் வீட்டில் உள்ள வீட்டுக்குள்ளபடி உள்ள கிளீனிங் வேலைகள் எல்லாம் அப்படியே மாற்றி வச்சுட்டு நாங்கள் வெளி வேலைகளுக்கு தான் வந்துடும். ஏன்னா எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாது. மழை இல்லாத நேரத்தில் இதே மாதிரி வேலைகளை செய்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளீனிங் வேலைகள் எல்லாம் எப்போவுமே நாங்கள் ஆரம்பிப்போம். அப்படியே பலாப்பழமும் எங்கள் அத்தை தான் குட்டீஸ்க்கு எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். மரத்தில் இருந்தே அப்படியே பழுத்துது. எங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த பலாப்பழம். பலாப்பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஆனால் இது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் ரொம்பவே ஆரோக்கியமான உணவு தான். பலாப்பழம்லாம் எந்த பூச்சி மருந்து எதுவும் அடிக்காமல் உரம் எதுவும் போடாமல் வாழாது இல்லையா, அப்போது இது ரொம்பவே டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நாம் நிறைய கொடுக்கலாம். எப்போவுமே பலாப்பழம் எல்லாம் எங்கள் வீட்டில் கட் பண்ணது எங்கள் அத்தை தான். அவங்க ஈஸியாகவே கட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படி சுற்றி இருந்து சாப்பிடுவோம். நாங்களும் எல்லோரும்னா எங்கள் ஃபேமிலியில் ரெண்டு ஃபேமிலியாக சேர்ந்துருக்கோம். நாங்கள்
அப்போ எல்லாருமா சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிடுவோம். நாலு பிள்ளைங்க எல்லாருமாட்டு ரெண்டு ஃபேமிலி. அதுக்கப்புறம் இந்த பலா கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து காய வச்சாச்சு. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் போடலாம். அப்படியே ஒரு பிளாக் டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறம் இது சந்தனக்கட்டை வீட்டிலேருந்து அதையெல்லாம் உரைச்சி முகப்பொரு வார இடத்துல தடவியாச்சுன்னா முகப்பொரு போகும். முகப்பொரு என்னோடய பொண்ணுக்கு இருந்து அதனால தான் அதை பண்ணேன். அதுக்கப்புறமா சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு மீன் வந்துச்சு, அப்போ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி மீன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மார்க்கெட்டுக்கு எதுவும் போக முடியல. மீன்காரர் கொண்டு வர மீன் தான் க்ளீன் பண்ண முடியும், கறி வைக்க முடியும். அதனால் நம்ம விரும்பக்கூடிய மீன் கிடைக்காது. வார மீன் நாம் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இனி நெத்தலி மீன் அவியல் வைக்க போகிறேன். மாங்காய் வச்சு பச்சை மாங்காய் பச்சை மிளகு போட்டுட்டு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு உப்பு அதுக்கப்புறமா தேங்காயும் உள்ளியும் கூட அவியலுக்கு மாதிரி குறை குறோன்னு அரைச்சி எடுத்துக்கணும். புளியும் விட்டு ரெடி பண்ணியாச்சுன்னா மீன் ரெடியாகிடும். அப்படியே மத்தி மீன் ஃப்ரை பண்ணுக்கு எடுத்தாச்சு. கூடவே க்ளீனிங் மாரி பாத்திரங்கள் நிறைய இருந்தது. காலையில் டிஃபன் பண்ணலேருந்து மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணது வரைக்கும் நிறைய பாத்திரங்கள் இருந்தது. மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி, இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். அப்படியே ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாத்திரங்கள் க்ளீன் பண்ணியாச்சுன்னா வேலைகள் முடிஞ்சுது. காலையிலே உள்ள பாத்திரங்கள்லாம் கழுவாததுனால தான் எனக்கு அதிகமாக இருந்தது இது. வெளி வேலைகள் வரும்போது எப்போவுமே அப்படி தான், வீட்டில் க்ளீனிங் வேலையெல்லாம் அப்படியே முடங்கிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.